ஆரணியைச் சேர்ந்த தமிழ் ஆசிரியை ஒருவர் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தி நூதன முறையில் சாதனை படைத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் விஏகே நகரைச் சேர்ந்த உமாராணி கடந்த 24 ஆண்டுகளாக அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரி புதிய முயற்சியாக அகழ்விளக்கு, கைவளையல், கழுத்தில் அணியும் மணிமாலை, நாணயங்கள், குடை, தேசிய கொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களிலும் 1330 குறட்பாக்களையும் எழுதி சாதனை படைத்துள்ளார். இதையடுத்து ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. திருக்குறளை ஏன் எழுதுன அப்படின்னாக்கா, இதை தேசிய நூலை ஆக்கணும், இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா வாழ்வியல் கருத்துக்கள், ஒரு மனிதன் நல்லா வாழறதுக்கான அனைத்து கருத்துக்களுமே இதில் இருக்கு. அது எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரே எண்ணத்துல தான் நான் இதை எழுதிட்டு இருக்கேன். நல்லாசிரியர் விருது உட்பட இதுவரைக்கும் 70 மேற்பட்ட விருதுகளை தமிழ் ஆசிரியை உமாராணி பெற்றிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.